இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020ல் வெளிவந்த எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான ஆக்ஷன் பிளாக் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தாறு கதாபாத்திரத்தில் நடிச்ச நம்ம வயதான் இந்த படத்திலையும் ஹீரோவா நடிச்சிருக்காப்ல. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 99 மில்லியன் வியூஸ் ஆங்க. பயங்கரமா வியூஸ் அள்ளி இருக்கு. அந்த அளவுக்கு மக்களால எதிர்பார்க்கப்பட்ட இந்த படத்துல பல இந்திய நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன் லைனர் பாத்தீங்கன்னா, சிறையில இருக்கிற ஜெயில இருக்கிற ஒரு பெரிய தாதாவோட பையன் ஆப்போசிட் கேங்கு கிட்ட மாட்டிக்கிறான். அவன மீட்க கூலிப்படையா போற நம்ம ஹீரோ என்ன ஆகுறான், அவனை சுத்தி என்னெல்லாம் கதைகள் நடக்குது, ட்விஸ்ட் நடக்குது அப்படிங்கறதாங்க இந்த படத்தோட ஒன்லைனர். சரி வாங்க, இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியும் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாலத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரத்த காயத்தோட எதிரில வர ரெண்டு பேரை சுட்டு கொண்டுகிட்டு இருக்கான். ஹீரோவாலையும் வழி தாங்க முடியல, கீழே உட்கார்றான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா மும்பைல ஒரு ஸ்கூல காமிக்கிறாங்க. பெரிய தாதாவோட பையன் ஸ்கூல் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுல அவனோட செக்யூரிட்டி நேரா வீட்டுக்கு தான் வரணும்னு தெரியாதா அப்படின்னு திட்டுறாப்ல. இதனால இந்த பையன் பேசிட்டு காசு கொடுத்து கூட்டு வரதா சொல்லி தான் இவன் வந்திருக்கான். ஆனா இவங்க கிட்ட காசு இல்ல.
காசு கொடுக்காமையே தூக்கிட்டு போறதா நம்ம ஹீரோட பிளான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு அந்த செக்யூரிட்டி காசு தரதா வாக்கு கொடுத்திருக்கான். சோ இந்த கால் பண்ணவே தனக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கறதுனால ஒரு ரூமை திறந்து தாதாவோட பையனை காட்டிட்டு மறுபடியும் ஹீரோவோட மூஞ்சியை மூடி போய் காசு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஹீரோவோட மூஞ்சியை மூடி அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறது ரெண்டு பேருங்க. தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவோட டீம்மேட் ஒருத்தன் துப்பாக்கியால சுட்டு இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தனை கொன்னுறான். இன்னொருத்தன நம்ம ஹீரோ அதே சமயம் அடிச்சு போட்டுறாரு. பையனை மீட்க மேல போறான். மறுபடியும் மேல போறான். அந்த கால் பண்ணவே முதக்கொண்டு சும்மா நிறைய பேரை அந்த கூட்டத்துல பாதி பேருக்கு மேல சும்மா டப்பு டப்பு டப்புன்னு ஹீரோ அவங்க கண்ணையே பிடிங்கி அவங்களையே சுட்டு தள்ளறான. பாத்துக்கங்களேன், மீதி பேரை கையாலேயே அடிச்சு அவங்க எலும்பெல்லாம் அப்படியே முறிக்கிறாங்க. இப்ப நடந்த இந்த சண்டையில அந்த துப்பாக்கி சத்தம் சும்மா பக்கத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் கேக்குமா இல்லையா? அந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற பில்டிங்கு பக்கத்துல இருக்கிற தெருன்னு எல்லா பக்கமும் கேட்க மொது மொது மொதுன்னு ஆட்கள் வராங்க. அதுவும் கையில ஆயுதத்தோட. அவங்களையும் கூட நம்ம டீம்மேட் ஆளுக சூட் பண்ணி தடுத்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு அப்படியே நிமிடுறான். கையில துப்பாக்கியோட ஒரு 10 வயசு பையன் நின்னுட்டு இருக்கான். ஒரு 10 வயசு கையில துப்பாக்கி எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் ஆடி போறான். அவன் கையில இருந்து அந்த கன்னை வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை துரத்தி விட்டுறாங்க. தாதாவோட பையனை அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து காரோட டிக்கியில ஏத்துறான் நம்ம ஹீரோ. அடுத்த சீன்ல இந்த ஆப்போசிட் கேங்ல இருக்கிற ஒரு தடிய யார் பணத்தை எடுத்தது அப்படின்னு கேட்டுட்டு ஏதோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் நிறைய சின்ன பசங்களை கூட ரவுடியசத்துக்கு பயன்படுத்தி நிறைய காசு பாக்குறான் போலங்க. அதுல ஏதோ ஒரு சின்ன தகராறு காசை எடுத்துட்டாங்க போல. அதான் யார் எடுத்தது அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஒரு பய வாய திறக்க மாட்டேங்கிறான். இதனால காண்டானவன் இந்த தடிமாடு ஒரு குட்டி பையனங்க மாடியில இருந்து அப்படியே கீழே தூக்கி போட்டு சாடிக்கிறாங்க. அடுத்ததா இன்னொரு குட்டி பையனையும் தடிய தூக்கிட்டு போக பாக்க கூட்டத்துல இருந்த மூஞ்சில மார்க் விழுந்த ஒரு பையன் முன் வந்து எனக்கு தெரியும் அந்த பணத்தை யார் எடுத்தது அப்படின்னு சொல்றான். உடனே இந்த தடியன ஆர்வமா யாரா எடுத்தா அப்படின்னு கேட்க நீங்க இப்ப ஒருத்தனை கீழே தூக்கி போட்டு கொன்னீங்கல்ல அந்த குட்டி பையன் தான் அந்த பணத்தை எடுத்தாரு அப்படின்னு ரொம்ப ஷார்ப்பா பதில சொல்றான். நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ல ஆரியா சொல்ல பாத்தீங்களா அந்த மாதிரி பதிலுங்க. ஒருவேளை அங்க இருந்துதான் இதை சுட்டுருப்பாங்களோ. செத்து போன ஒருத்தனை அவன் தான் குற்றவாளின்னு காமிச்சா அவன் வந்து நான் இல்லையா சொல்ல போறான். இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சூப்பரான தாட்டு. அவனோட இந்த புத்திசாலி தனத்தை இந்த கேங் லீடர் கூப்பிட்டு பாராட்டிட்டு என்னதான் இருந்தாலுமே என்கிட்டயே நீ ஓவர் புத்திசாலி காமிச்சல அதுக்காக உனக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ரெண்டு விரலை நீயே கட் பண்ணிக்கோ. கத்தியே கொடுக்குறான். உன்னோட விரலை நீயே கட் பண்ணிக்கணும். அதை பார்த்து மத்தவங்களுக்கு பயம் வந்து என் பணத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். மனசாட்சி இல்லாம இந்த மார்க் விழுந்த பயணம் இப்படி சிக்கிக்கிட்டமே அப்படின்னு நின்னுகிட்டு இருக்கான். அதே சமயம் அங்க ஒரு மிலிட்டரி காலனல் வராருங்க. இந்த ஆள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க கடத்தி வச்ச இந்தியாவில இருக்கிற பெரிய தாதாவோட பையனை எவனோ வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே காண்டாராங்க இந்த லீடர். அவ்வளவுதாங்க பங்களாதேஷ் இந்த நாட்டையே இழுத்து மூடுங்களான்னு. நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கலவரம்னு வந்தா ஒன்னு ரெண்டு கடையத்தான் செட்டரை இழுத்து மூடுங்களான்னு சொல்லுவோம். அவங்க நாட்டையே இழுத்து மூடுங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த ஆளுக்கு அங்க லோக்கல்ல இருக்கிற கவர்மெண்ட் மிலிட்டரி ஆளுகள் கூட சில பேர் கேக்குறாங்க போலங்க அடிபடுறாங்க போல. எல்லாம் காசு வாங்கிட்டு தான் வேலை வைப்பாங்க நினைக்கிறேன் சரியா தெரியல. அதே சமயம் அந்த பக்கம் கார ஒரு இடத்துல நிறுத்துற ஹீரோ ஹீரோயினுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ல போட் இருந்தது பாத்தீங்களா அந்த இடத்துல இருந்து சரியா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. இவங்க கிட்ட புல்லட் ப்ரூஃப் குண்டு துளைக்காத ஜாக்கெட் எல்லாம் இருக்கும். அதுல ஒன்னு எடுத்து இந்த தாதாவோட பையனுக்கும் கொடுத்துட்டு இந்த பையனை இவங்க காப்பாத்திட்டாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா அதுக்காக அந்த பையனோட சேர்ந்து ஒரு வீடியோ எடுக்கிறான். அந்த பக்கத்துல போட்ல இவங்களுக்காக ரெண்டு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண அந்த டீம்மேட் கன்னோட போட்டுக்கு பக்கத்துல அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோட டீம்ல இருக்கிற அந்த பிளான் எல்லாம் சூப்பரா போட்டு கொடுத்தான் பாத்தீங்களா அவன் அந்த வீடியோவை அந்த பையன் உசுரோட இருக்கான் நாங்க காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற வீடியோவை இவங்களுக்கு இந்த ஒர்க் கொடுத்தது யாரு அந்த செக்யூரிட்டி பய அந்த செக்யூரிட்டிக்கு அனுப்பி 7 நிமிஷத்துல நீ சொன்ன மாதிரி எங்களுக்கு காசு அனுப்பணும் அப்படின்னு சொல்றான். அதே சமயம் அந்த பக்கம் அந்த மிலிட்டரி கலனல் அந்த சிட்டியவே இழுத்து மூடிட்டாரு. எங்க போயிட போறாங்க தாதாவோட பையனை அசால்ட்டா இங்க பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம கேங் லீடர் கிட்டையும் சொல்றாரு. அதே சமயம் அந்த கேங் லீடர் தடியங்கிட்ட அந்த மார்க் விழுந்த பையன் இருப்பான் பாத்தீங்களா அவன் கையிலேயே ஒரு கண்ணை கொடுத்து இந்த கண்ணை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறது எல்லாமே சொல்லித்தர சொல்லிட்டு கார்ல ஏறாங்க. இந்த கேங் லீடரோட காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் போலீஸ் பந்தோபஸ்தான் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்ல இருந்து 5 நிமிஷம் தூரத்துல தான் இருக்கான். அதே சமயம் அங்க போட்ல நுழையிற ஒருத்தன் நம்ம ஹீரோ எந்த போட்ல இருந்து தப்பிச்சு போகணும்னு இருந்தானோ அந்த போட்ல நுழையிற ஒருத்தன் போட்ல இருந்த ரெண்டு பேரையுமே சுட்டு கொண்டுறாங்க. இது பயங்கர ஷாக்கு. அதே மாதிரி டைம் ஆகியுமே அந்த செக்யூரிட்டி கிட்ட இருந்து அக்கௌண்ட்டுக்கு பணம் வரல. ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் நம்ம டீம் பசங்க எல்லாருக்குமே கால் பண்ணி அலர்ட் பண்றாங்க. ஏதோ சம்திங் ராங் தப்பா நடக்க போது போட்ல இருக்கிறது கூட சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அதே சமயம் அந்த போட்டை தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற அந்த கையில துப்பாக்கிட ஒருத்தர் தான் பாத்தீங்களா அவனையும் ஒருத்தன் சுட்டு கொண்டுறாங்க. அதே நேரம் அந்த போட்டை நிறைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் சுத்தி வளைச்சறாங்க. ஹெலிகாப்டர்லயே தாதாவோட பையனை தேடுறானுங்கன்னா பாத்துக்கங்களேன். இதெல்லாம் சேட்டலைட் மூலமா பார்த்து நம்ம ஹீரோயின் ஹீரோவை அலர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்த டீம்ல இருக்கிற நிறைய பேரை கொல்ற அந்த ஒருத்தன் நம்ம ஹீரோவையும் நெருங்கி வரான். அதே சமயம் நம்ம ஹீரோ தாதாவோட பையனை கூட்டிட்டு அங்கிருந்து ஓடுறாரு. ஏதோ தப்பு நடக்குது நம்ம டீம்ல இருக்க நிறைய பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு அப்பதான் தெரியுது. இப்ப எல்லா பேருமே சுட்டு கொண்டுட்டு இருக்கிற அந்த ஒருத்தன் வேற யாரும் இல்லங்க நம்ம செக்யூரிட்டி தாங்க. அவன் காசு கொடுத்தாதான் பையன் விடுவாங்க. அவங்க கிட்ட காசு இல்ல. அதுக்காக ஒரு டீம் அனுப்பி அந்த டீம் மூலமா பையனை காப்பாத்தியாச்சு. இப்ப அந்த டீமை கொண்டுட்டு பையனை இவன் கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கறத இவனோட பிளானுங்க. செக்யூரிட்டி பையனை தாங்கிட்ட வர சொல்லி
சொல்லி கூப்பிடுறான். ஆனா சொன்ன மாதிரியே பணம் வராததுனால நம்ம ஹீரோ அந்த பையனை முன்ன வந்த ஒரு கார்ல ஏத்தி கூட்டிட்டு போயிடுறான். ஒரு பக்கம் போலீஸ் போர்ஸ் நம்ம ஹீரோவை பயங்கரமா சேஸ் பண்ணிட்டு இருந்தா, இந்த பக்கத்துல இந்த செக்யூரிட்டி வேற விடாம நம்ம ஹீரோ வட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சேட்டலைட்ல வழி சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோ அந்த டிராபிக்லயே பாத்தீங்கன்னா படு வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கான். செக்யூரிட்டி என்ன பண்றான்னு பாருங்க, ஒரு போலீஸோட காரையே ஆட்டைய போட்டுட்டு அதுல ஏறி வந்து மத்த போலீஸ் போர்ஸையே சுட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோட கார் அப்படியே நெருங்கி போயிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ தெரியாதனமா தப்பான சந்துல மாட்டிக்கிட ரிவர்ஸ்ல எடுத்து செக்யூரிட்டி காரையே அப்படியே மோதி தள்ளுறாங்க. செக்யூரிட்டி கார்ல இருந்து நைஸா கீழே இறங்கி ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோவும் இதுக்கப்புறம் கார்ல மூவ் ஆக முடியாதுங்கிறதுனால தாதாவோட பையனை கூட்டிட்டு பக்கத்து பில்டிங் குள்ள போயிடறாங்க. அங்க ஏகப்பட்ட போலீஸ்காரனுங்க வராங்க. பில்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயுமே இந்த போலீஸ் கையில துப்பாக்கியோட அசால்ட்டா நுழைஞ்சு தேடிக்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோ முதல்ல ஒரு போலீஸ்காரனை கொல்றான். தாதாவோட பையன் அதை அரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்ததா இன்னும் மூணு நாலு போலீஸ அடிச்சு அவங்க கண்ணையே புடுங்கி மீதி போலீஸையும் சுட்டு தள்ளுறான். அவங்களும் புல்லட் ப்ரூஃப் குண்டுதுளைக்காத அந்த ஜாக்கெட் எல்லாம் போட்டுருக்கிறதால அவ்வளவு ஈஸியா சாக மாட்டானுங்க. போலீஸ்ல ஒருத்தன் தாதாவோட பையனை பிடிக்க போக போலீஸ் கையில இந்த பையனோட புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் குண்டுதுளைக்காத அந்த ஜாக்கெட் போயிடுதுங்க. ஆனா பையன் எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறான். அதே சமயம் ஒரு போலீஸ் இந்த பையனையே ஷூட் பண்ண பார்க்க ஹீரோ அங்க வந்து அந்த போலீஸோட நெத்தி பொட்டிலேயே சுட்டு தள்ளிடுறான். இந்த பையனை காப்பாத்திடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனை பார்த்து என்ன நம்புறியான்னு கேட்க தாதாவோட பையனோ இல்லங்கடா பரவாயில்ல நல்லது என்ன நம்பாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க இருக்கிற அந்த மாடியில இருந்து பக்கத்து மாடிக்கு பையனை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டு ஹீரோவும் அப்படியே ஓடி போய் ஜம்ப் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இப்ப விழுந்த அந்த மாடியில இருந்து ஹீரோ கீழே நம்ம ஹீரோ வந்து அப்படியே கீழே இறங்கி வரான். நம்ம ஹீரோ காலாலேயே அந்த வீட்டுல இருக்கிற ஏகப்பட்ட கதவுகளை உடச்சு தள்ளிட்டு தாதாவோட பையனையும் கூட்டிட்டு போறான். அங்கேயும் சில பேர் வீட்டுல இருக்காங்க. கண்ணை வச்சு ஷூட் பண்ணி இன்னொரு கதவை திறந்துகிட்டு போறான் நம்ம ஹீரோ, கூடவே இந்த பையனையும் கூட்டிட்டு போறான். அதே சமயம் அங்க இந்த செக்யூரிட்டி பய வந்துறாங்க. அதுவும் கையில கன்னோட குண்டுதுளைக்காத ஜாக்கெட்டை இவனும் போட்டுருக்கான். செக்யூரிட்டியும் ஹீரோவும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து அப்படியே மொத்தன்னு கீழே விழுகுறாங்க. ரெண்டு பேருக்கும் சம அடி வலி கத்திக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு கத்தியை வச்சு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செக்யூரிட்டியும் சும்மா சொல்றாங்க, ஹீரோக்கு ஈக்குவலா சரமறையா சண்டை போறான். இந்த சண்டையை சில பேர் நின்னு வேடிக்கை பார்க்க மீதி பேரு கார்லயும் பைக்லயும் கேஷுவலா போயிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற இந்த சண்டை இந்த கலவரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு அசால்ட்டா இருக்கும் போலங்க. இப்படி போட்டுட்டு இருக்கிற அந்த சண்டையில ஒரு சமயத்துல ஹீரோவோட இல்ல நம்ம செக்யூரிட்டியோட கத்தி கீழே விழுகுது. ஹீரோ அவனை அடிக்க போக ஒரு காரு வேகமா வந்து நம்ம ஹீரோ மேலேயே அப்படியே மோதி தழுதுங்க. செக்யூரிட்டி எழுந்து வந்து ஒரு கண்ணை எடுத்துட்டு நம்ம ஹீரோவை சுட போறான். அதுக்குள்ள நம்ம தாதாவோட பையன் கத்துற அந்த சத்தம் கேக்குதுங்க. செக்யூரிட்டி அங்க போய் பாக்குறான். தாதாவோட பையனை ஒரு மூணு போலீஸ்காரனுங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. செக்யூரிட்டியும் சும்மா டப்பு டப்பு டப்புன்னு அந்த மூணு போலீஸையும் கொண்டுட்டு தாதாவோட பையனை காப்பாத்துற நேரம். அதே சமயம் நம்ம ஹீரோ அடிவாங்கின நிலைமையிலுமே அவன் ஒரு ட்ரக் எடுத்துட்டு வரான். செக்யூரிட்டியை எப்படி கார்ல அடிச்சு தள்ள மாதிரியே இவன் செக்யூரிட்டியை கார்ல அடிச்சு தள்ளுறான். தாதாவோட பையனை இப்ப இவன் கூட்டிட்டு கிளம்புறான். ட்ரக்ல போற இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இப்ப ஹெலிகாப்டரும் நிறைய போலீஸும் வண்டிகளும் வருது. ஒரு பாலத்துக்கு அடியில போகும்போது ட்ரக்ல இருந்து நம்ம ஹீரோ பையனை கூட்டிட்டு அப்படியே குதிக்கிறாங்க. அந்த ட்ரக் நேரா போய் மோதி அப்படியே பிரிட்ஜு கடியில வெடிக்குதுங்க. பிரிட்ஜுக்கு அந்த பக்கத்துல வெடிக்குதுங்க. அந்த புகையில ஹெலிகாப்டர்ல இருந்த வில்லனோட ஆளுங்களுக்கு இவங்களை வாட்ச் பண்ண முடியல, சரியா தெரியல. நம்ம ஹீரோக்கு இப்ப ஒரு ஷோல்டர்ல பயங்கர அடி. அப்படி அடிபட்ட கையை கூட தூக்கி தோல்ல போட்டுட்டு தாதாவோட பையன் தான் இப்ப கூட்டிட்டு போறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு சிங்கிள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒத்து போய் ஒரே மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுக்கு நம்ம ஹீரோ எப்படியும் தன்னை காப்பாத்திருவான நம்பிக்கை. அதே பக்கம் அந்த பக்கம் செக்யூரிட்டி அவனும் அந்த பையனை காப்பாத்தணும் தான் நினைக்கிறான். நம்ம ஹீரோவும் இந்த பையனை காப்பாத்தணும் தான் நினைக்கிறான். ஆனா இவங்க ரெண்டு பேருமே அந்த பையனுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க ரெண்டு பேருக்கு இருந்து அந்த பையனை புடுங்கிறதுக்காக ஒரு பக்கம் போலீஸ் இன்னொரு பக்கம் அந்த தாதாவோட ஆட்கள் சொல்லி படு வேகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிளான், பணம் கிடைக்கலன்னா அந்த தாதாவோட பையனை போட்டு தள்ளணுங்கிறது அவங்களோட பிளான். ஆனா இந்த நாலு பேருக்கு மத்தியில அந்த பையன் என்ன பாடுபடுவான்னு பாருங்க. அந்த பக்கம் நம்ம செக்யூரிட்டி செத்து கிடக்கிற ஒரு போலீஸோட வாக்கி டாக்கி எடுத்துக்கிறான். அதே சமயம் அந்த கேங் லீடரும் சரி அந்த மிலிட்டரியில வேலை பார்க்கற காலனும் சரி அந்த பிரிட்ஜுக்கு அடியில் இருக்கிற ரத்தக்கரையை பார்த்துட்டு இன்னும் அந்த பயலுக ரெண்டு பேரும் உசுரோட தான் இருக்காங்க, இந்த வெடி விபத்துல அவங்க செத்து போயிடல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவும் தாதாவோட பையனும் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு போயிடறாங்க. பையன் ஹீரோவுக்கு கையில கட்டு போட்டு விடுறா. அதே சமயம் நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி நம்ம டீம்ல நிறைய பேர் செத்துட்டாங்க, நமக்கு வர வேண்டிய பணமும் வரல, அதனால அந்த பையனை அங்கேயே விட்டுட்டு 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு வா, நான் உனக்கு ஹெலிகாப்டர் அனுப்பி உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதே சமயம் நம்ம ஹீரோவோட நினைப்பு வேற பக்கம் போதுங்க. ஏதோ ஒரு குழந்தையோட நினைப்பு மட்டும் அடிக்கடி அவனுக்கு வந்து வந்து போகுது. உடனே அவன் நான் வந்தா அந்த பையனோட தான் வருவேன், நீ அவங்க கிட்ட இருந்து காசை வாங்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டப்னு போனை கட் பண்ணிடுறான். இதையெல்லாம் கேட்ட நம்ம தாதாவோட பையன் என்ன இங்கேயே விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு ரொம்ப சோகமா அழுகாத குறையா கேட்க, எனக்கு பணம் வேணும், உன்னை கூட்டிட்டு போனா தான் எனக்கு பணம் கிடைக்கும், அதனால உன்னையும் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். எங்க அப்பா மாதிரி நீங்களும் என்ன ஒரு பொருளா ஒரு பணமா தான் பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாதாவோட பையன் சொல்றாங்க. அந்த பக்கம் நடந்த சண்டையில நம்ம செக்யூரிட்டி இருக்காரு இல்லையா, அவரோட மூஞ்சி ஃபுல்லா ஒரே ரத்த கலரியா இருக்கு. ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறான். செக்யூரிட்டியோட மூக்கு ஒரு பக்கமா திருப்பிட்டு இருக்கு. ஹீரோ அடிச்சதுல தான் அப்படி ஆயிடுச்சு போல. அந்த மூக்க சரி பண்ண பாக்க ரத்தம் அப்படியே பளிச்சுன்னு வந்து தெரிக்க மூக்குல இருந்து பொல பொல ரத்தம் கொட்டுதுங்க. வைஃப் கிட்ட கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிற நம்ம செக்யூரிட்டி, அடுத்த 12 மணி நேரத்துல என்கிட்ட இருந்து உனக்கு போன் கால் வரலன்னா நான் செத்துட்டேன்னு அர்த்தம், இருக்கிற காசெல்லாம்
எடுத்துட்டு பையனையும் கூட்டிட்டு அந்த ஊரை விட்டு எங்கயாவது போயிடுமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செக்யூரிட்டியோட பையன் எப்பப்பா வருவீங்கன்னு கேக்க, வரேண்டாக்கண்ணா, அம்மா சொல்றதை கேட்டு சமத்தா இருக்கணும் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு குட் பாய சொல்றான். ஏன்னா இவனுக்கே தெரிஞ்சு போச்சு இந்த படம் முடிகிறதுக்குள்ள இந்த பையன் செத்து போயிடுவான் அப்படின்னு. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோக்கு ஒரு கால் வருது. சரி ஓ இஷ்டப்படி அந்த தாதாவோட பையனை கூட்டிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க ரெண்டு பேரும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ அந்த தாதாவோட பையனை கூட்டிட்டு ரோட்ல நிக்கிற ஒரு கார்ல ஏறான். அங்க இருக்கிற ஒரு டூல வச்சு காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான். பைக்ல அதே சமயம் ரெண்டு பேர் வராங்க. தாதாவோட பையனை போய் ஒளிஞ்சுக்க சொல்ற நம்ம ஹீரோ காருக்குள்ள இருந்து வெளியே வரான். பைக்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அந்த ஊர் லோக்கல் ரவுடிங்க, தாதாவோட ஆட்கள் தான் போலங்க. சும்மா காரை அப்படியே சாரா மாதிரியா சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. எங்க இருந்து புல்லட் வருதுன்னு வேற சரியா தெரியலங்க, எல்லா பக்கமும் இருந்து புல்லட் வருது. கீழே கிடந்த ஒரு கம்பியை எடுத்து நம்ம ஹீரோ பைக்கோட வீலுக்குள்ள சக்கரத்துக்களை விட பைக் அப்படியே கவுருதுங்க. அப்பதான் தெரியுது ஹீரோ பாக்குறான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 8 வயசு பையனை நம்ம ஹீரோ சாகடிக்காம விட்டுருவான் பாத்தீங்களா, அந்த பையன் அங்க இப்ப துப்பாக்கியோட வந்து சுட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே திரும்பி இந்த பக்கம் மார்க் விழுந்த பையன் இன்னும் ஒரு 3 சின்ன பசங்களை கூட்டிட்டு கையில கன்னோட இங்க வராங்க. சின்ன பசங்களா சேர்ந்து நம்ம ஹீரோவும் அவங்களை கொல்றதுக்கு மனசு இல்லாம எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு தாதாவோட பையனையும் கூட்டிட்டு இங்க வந்து கிளம்புறான். அந்த பசங்களை எல்லாம் அடிச்சு போற சீன் சும்மா சூப்பரா இருக்கும். அங்கேயும் போலீஸ்காரங்க வந்துட ஹீரோ பையனை கூட்டிட்டு பக்கத்திலே இருக்கிற ஒரு சாக்கடைக்குள்ளேயே போய் உட்காந்துறாங்க. யாருக்கும் தெரியாம இப்ப சாக்கடைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ எனக்கு கால் பண்ணி நீ சொன்ன இடத்துக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும், எனக்கு இந்த சிட்டிலேயே ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்கான், என் கூட ஒரு காலத்துல மிலிட்டரியில வேலை பார்த்த பையன், இப்போ ரிட்டையர் ஆயிட்டான், அவனை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணு, நான் இங்க இருக்கிற இடத்த அவனுக்கு ஷேர் பண்ணு, அவன் வந்து எங்களை கூட்டிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்ல அவளும் அதை செய்யறான். அந்த ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே இங்க வந்துடுறான். நம்ம ஹீரோவையும் தாதாவோட பையனையும் தன்னோட இடத்துக்கே கூட்டிட்டு போறான். எப்பேற்பட்ட பிரச்சனை நம்ம ஹீரோ மாட்டிருக்கான். அதையும் தாண்டி ஃப்ரெண்டுனா வந்து நிக்கிறான் பாத்தீங்களா. ஹீரோ நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வரான். ஹீரோக்கு சரக்கு ஊத்தி தந்துட்டு இப்ப வெளியே போறது ரொம்ப சேஃப் இல்ல, எல்லா இடத்துலயுமே உன தேடிக்கிட்டு இருக்காங்க, அதனால இந்த மேட்டர் எல்லாமே ஆஃப் ஆகுற வரைக்கும் இங்கேயே கொஞ்ச நாள் தலைமறைவா இருன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டிய பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பி போறான். இப்ப அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ கிட்ட அடிவாங்கன அந்த மூஞ்சில மார்க் விழுந்த அந்த பைய கேங் லீடர் கிட்ட போறாங்க. அடிபட்டு அந்த ரத்தக்கரையோட போறான். மார்க் விழுந்த பையனோட விரல நம்ம ஹீரோ வெட்டி எடுத்திருப்பான் போல தெரியாதனமா, அதனாலதான் நம்ம ஹீரோவை போட்டு தருவேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி எடுத்துறான். அவனை உட்கார சொல்ற இந்த கேங் லீடர், நீ சின்ன பையன்டா, எப்பவுமே நமக்கு ஒரு நினப்பு இருக்கணும், நம்மளை விட ஒரு பெரிய ஆளு நமக்கு மேல இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அட்வைஸ் போட்டு இதெல்லாம் அரசியல சகஜம் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட வீட்ல ஒரு ரூம்ல அந்த பையன் தங்கிருக்கான் இல்லையா, சோ அந்த பையனோட ரூமுக்கு நம்ம ஹீரோ போறான். தாதாவோட பையன் இப்ப நம்ம ஹீரோ போற அந்த ஆக்சன் சண்டை, அவனோட வெறித்தனமான ஃபைட், பரபரப்பா போற ஒவ்வொரு நொடியும் பார்த்து நீங்க பயங்கரமா இருக்கீங்க, ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி நீங்க எப்பவும் இப்படித்தான் தைரியமா இருப்பீங்களா அப்படின்னு கேட்க, நானா தைரியமானவனா, அப்படியெல்லாம் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்கள மக்களை காப்பாத்துறீங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்ல, நான் மக்களை காப்பாத்துறத மட்டும்தான் நீ பாத்துருக்க, அது மட்டும்தான் வேலைன்னு நீ நினைக்காத, மக்களை கொள்ற வேலை கூட எனக்கு வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க அப்பா வந்தா உங்கள மாதிரி நிறைய பேரை கொள்வாரு அப்படின்னு தன்னோட அப்பாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். கூடவே நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோ இவனுக்கு ஒரு ஒய்ஃப், 6 வயசுல ஒரு பையன், இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க, நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான். ஆனா அந்த பையன் 6 வயசா இருக்கும்போது ஒரு நோய் வந்து இறந்து போயிடறானா, அதை வருத்தத்தோட சொல்றாரு. அப்பப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு நினைவு வரும் பாத்தீங்களா, அது எல்லாமே செத்து போன இவரோட பையன் தாங்க, அதனாலதான் இந்த சின்ன பையனை இப்படி அத்தாத்துல விட்டுட்டு போக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காப்பாத்த துடிக்கிறான். பணம் கிடைக்குமோ இல்லையோ பையனை காப்பாத்தணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வைராக்கியமா இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ மக இறந்து போனப்போ ஆர்மியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். மக இறந்த அந்த துக்கத்துல ஆர்மியில இருந்து வெளியே வந்து இப்ப காசுக்காக எது வேணாலும் என்ன மாதிரியான ரிஸ்க் வேணாலும் எடுக்கிற ரேஞ்சுக்கு நம்ம ஹீரோ மாறிட்டான்னு நம்ம தாதாவோட பையனும் இவனை பத்தி தெரிஞ்சுக்கிறான். அந்நேரத்துல பொண்டாட்டிய பாக்க போறதா சொல்லிட்டு போன அந்த ஃப்ரெண்டு திரும்பி வரான். ஹீரோவும் ஃப்ரெண்டும் சரக்கடிக்கிறாங்க. ஃப்ரெண்டு சின்ன வயசுல தான் பண்ண புறா வேட்டைய புறாவெல்லாம் வேட்டையாடி தின்றுக்கானா, அதெல்லாம் ஒரு மேட்டர்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டு இருக்கும் போது நம்ம தாதாவோட பையனை பத்தின பேச்சு வருதுங்க. ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட தாதாவோட பையனை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டா மட்டும் அவனை யாருமே காப்பாத்திர முடியாதுப்பா, ஏன்னா அவனோட ஒரிஜினல் அப்பன் இந்தியாலயே பெரிய தாதா இப்போ ஜெயில இருக்கான், அதனால எப்படி இருந்தாலுமே அந்த பையனை நீங்க தூக்கிடுவாங்க, அவனை காப்பாத்துறதுக்காக நீ ஏன் பேசாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, உசுர விட்டுக்கிட்டு இருக்க, பேசாம அந்த பையனை நீயே சூட் பண்ணிடு, அவன் நிம்மதியா போய் சேருவான், இப்படி வாழ்வா சாவான வாழ வேண்டிய வாழ்க்கையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ அவன் சின்ன பையன் இல்லையா பாவம் இல்லையா அப்படின்னு சொல்றான். இங்க தாங்க இந்த ஃப்ரெண்டோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குதுங்க. அவனோட உண்மையான முகம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த பையன் என்ன பண்ணிருக்கான்னா வங்க தேசத்தோட கேங் லீடர், அந்த பையனை போட்டு தள்ளுறதுக்காக சுத்திக்கிட்டு இருக்காங்க.
ஃப்ரெண்டோட நெஞ்சிலேயே ரெண்டு புல் அட்டச்சுமா சதக்க சதக்கன்னு இறக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பையனை போய் கட்டி பிடிச்சிட்டு அவன் கையில இருந்த கன்ன வாங்கிட்டு அழுகிற பையனை எப்படியோ தேத்திக்கிட்டு இருக்காரு. அவன் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோ வேற வழி இல்லாம செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறான். உனக்கும் சரி எனக்கும் சரி அந்த பையன் உசுரோட இருக்கணும்ன்றதான். எனக்கு இப்ப பணம் முக்கியம் இல்ல, அவனை காப்பாத்துறோம், ஒன்னா ஒர்க் பண்ணலாமான்னு கேக்குறான். இப்ப நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், இந்த பையனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீ இந்த பையனை ரொம்ப சேஃபா கூட்டிட்டு போ, ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்தை தாண்டி ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்கும், அங்க இவனை சேஃபா ஹெலிகாப்டர்ல ஏத்தி விட்டு நீயும் போயிடு அப்படின்னு ஒரு டீல பேசி முடிக்கிறாங்க. இங்கதான் நம்ம செக்யூரிட்டி அவன் தரப்பு நியாயத்தை சொல்றான். இந்த மாதிரி தன்னோட வீட்டுல இருக்கிற தான் பொண்டாட்டி புள்ளை எல்லாத்தையுமே கொண்டுடுவேன் மிரட்டினாங்க, வேற வழி இல்ல, பணமும் என்கிட்ட இல்ல, அந்த தாதாவும் பணமும் கொடுக்கல, சோ என்னோட குடும்பத்துக்காகவும் என்னோட பையனுக்காக தான் இப்படி எல்லாம் செய்ய வேண்டியதா போச்சு அப்படின்னு அவன் தரப்பு நியாயத்தையும் சொல்றான். அடுத்து நம்ம ஹீரோ கொடுத்த ஒரு காரையும் வெப்பனையும் எடுத்துட்டு தாதாவோட பையனை கார்ல உட்கார வைக்கிறான். இப்ப இவங்க போறாங்க பாத்தீங்களா, ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க, அந்த பிரிட்ஜ் தான் இந்த என்டையர் சிட்டியை விட்டு வெளியே போறதுக்கான ஒரு பாலம். அந்த பாலத்தை கடந்துட்டா ஆல்மோஸ்ட் தப்பிச்ச மாதிரி தாங்க. சோ ஒரு ரோட்டை கடந்துதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த ரோட்ல பயங்கரமான டிராபிக் எல்லாம், வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு நிக்குது, போலீஸ்காரங்க வேற எல்லா வண்டியுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்நேரத்துல ஹீரோ ஒரு பில்டிங்ல இருந்து போலீஸ்காரங்களை பார்த்து சுடுறாங்க. அப்படியே ஒரு காரையும் சுட்டு தள்ளி காரையே வெடிக்க வைக்கிறான். அந்த குழப்பத்துல போலீஸ் இருக்க தாதாவோட பையனும் நம்ம செக்யூரிட்டியும் அந்த பிரிட்ஜுக்கு கிட்ட காரை ஓட்டிட்டு போயிடறானுங்க. ஹீரோ தன்னை நோக்கி வர அந்த ராக்கெட்ஸ் குண்டுகளில் இருந்து தப்பிக்க எஸ்கேப் ஆக பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல இருந்து கீழே இறங்குறான். அங்க வர போலீஸ்காரங்களும் இவங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ சும்மா இல்லங்க, சும்மா குண்ட வீசி போட்டுட்டு போயிட்டே இருக்கான். இந்த சண்டையெல்லாம் நடக்கிற இடத்துல இருந்து சில கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இந்த நாட்டோட எதிரணியோட கேங் லீடரோட வீடு இருக்குங்க. அவன் அந்த வீட்டுல மாடியில இருந்துகிட்டு பையன் கிடைச்சானா அப்படின்னு கேக்குறான். அந்த ராணுவத்துல இருக்கிற ஹலனல் சி கலோனல் டெலிஸ்கோப் மூலமா பாத்துட்டு அங்கதான் ஒரே புகமூட்டமா இருக்கு, அங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஒரு பக்கம் ஹீரோயின் கார்ல வேற வந்துகிட்டு இருக்கா, கையில வெப்பன்ஸோட வரா, செக்யூரிட்டியும் தாதாவோட பையனும் காரை விட்டுட்டு அப்படியே நடந்து போறாங்க. அங்க அந்த பிரிட்ஜ்ல பாலத்துல போயிட்டு இருக்கிற மக்கள் ஆர்மிக்காரங்களோட இந்த செக்கிங் எல்லாம் பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆர்மிக்காரன் ஒருத்தர் விடாம எல்லாரையும் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. நம்ம செக்யூரிட்டி என்ன பண்றேன்னா ஒரு பெரிய சால்வி எடுத்து போத்திக்கிட்டு தாதாவோட பையனை ஒரு கேப் மாட்டிக்கிட்டு சொல்லிட்டு செக்கிங்க எப்படியோ ஒரு வழியா தாண்டி போறாங்க. செக்கிங்க தாண்டியாச்சு. ஒரு ஆர்மிக்காரன் இவனுங்களை அந்நேரம் பார்த்து பார்த்து தொலைஞ்சிடறான். செக்யூரிட்டி தாதாவோட பையனை ஓரமாக சொல்லிட்டு சால்வைக்குள்ள மறைச்சு வச்சிருந்த அந்த துப்பாக்கிகள் எல்லாம் எடுத்து இந்த ஆர்மிக்காரங்களை சும்மா டப்ப 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 சுட்டு தள்ளறாங்க. அங்கேயோ சில வண்டிகள் வெடிக்குது இந்த ஷூட்டிங்கால. அத டெலஸ்கோப்ல பாக்குற இந்த கேங் லீடர் பிரிக்கு ஹெலிகாப்டர் அனுப்புறாங்க. செக்யூரிட்டி அங்க நிக்கிற பஸ்ஸுக்குள்ள நம்ம தாதாவோட பையனை எப்படியோ சேஃப்டி பண்ணிட்டு ஹெலிகாப்டர் பார்த்து சுட்டுகிட்டே இருக்கா. ஹெலிகாப்டர்ல இருந்து நிறைய பேர் செக்யூரிட்டியை நோக்கி சுட்டு தள்ளிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் அந்நேரம் பார்த்து ஒரு மூணு ஆளுங்களையும் கூட்டிட்டு அந்த பிரிட்ஜு கிட்ட வந்துடுறாங்க. ஹீரோயின் கிட்ட ரைபிள் இருக்கு, அதை வச்சு ஹெலிகாப்டரை சுட ஹெலிகாப்டர் அப்படியே துண்டு துண்டா உடஞ்சிருது, தண்ணிக்குள்ள விழுந்துருது. நம்ம ஹீரோவை செக்யூரிட்டி எப்படியாவது இந்த பிரிட்ஜு கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோ அங்க அவனை எதிர்க்கிறவங்க எல்லா பேரையுமே பாதிக்கு பாதி நிறைய பேரை கொண்டு தள்ளிட்டு மீதி பேர் மேல குண்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரிட்ஜு கிட்ட வரா. செக்யூரிட்டி ஒரு பக்கம், அந்த போலீஸ் எல்லாம் கொன்னு குச்சிக்கிட்டே இருக்கான். நம்ம தாதாவோட பையன் அந்த பஸ்ல ரொம்ப சேஃபா ஒளிஞ்சிட்டு இருக்கிறத ஆர்மிக்காரங்க சில பேர் பார்த்துட பையன் அந்த பஸ்ல இருந்து வெளியே ஓடி வந்துடுறான். அந்நேரத்துல தூரத்துல இருந்து அந்த செக்யூரிட்டியும் சரி நம்ம ஹீரோயினோட ஒரு டீம்மட்டையும் சரி இந்த கலனல துப்பாக்கியால சுட்டு தள்ளிறாங்க. அப்ராணி பசங்க ரெண்டு பேரும் இப்போ அநியாயத்துக்கு செத்து போறாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம செக்யூரிட்டி சாகர சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமா இருக்கும். இப்படி பயங்கரமான ஷூட்டிங் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால இவங்களை காப்பாத்த வந்த நம்ம ஹீரோட ஒரு ஹெலிகாப்டர் மறுபடியும் அங்க இருந்து போயிடுதுங்க. இந்த பாலத்தை கடந்து வந்தாதான் ஹெலிகாப்டர் வந்து காப்பாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஹீரோ ஒரு வழியா அந்த பிரிட்ஜு கிட்ட வந்துடுறான். அங்க நிக்கிற ஆர்மிக்காரங்க எல்லாத்தையும் சுட்டுகிட்டே தாதாவோட பையனை தேடி போறான். ஒரு பக்கம் ஹீரோவை அந்த கர்னல் அப்படியே குறிபாத்துக்கிட்டே இருக்கான், லைட்டா சுடுறான். ஹீரோ இன்னும் உயிரோட தான் இருக்கான், ஒன்னும் பெருசாகல. கர்னல் மறுபடியும் குறிபாக்க அதே சமயம் நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா, அவ நம்ம கர்னல் எங்க இருந்து சுடுறான் அப்படிங்கறத குறிபாத்து அவனோட நெத்தி போட்டுலயே சுட்டு தள்ளுறா. ரத்தம் தெரிக்க அந்த பையன் செத்தே போறான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் மீதி ஆளுகளும் மத்த போலீஸ் எல்லாத்தையுமே சுட்டு கொண்டு குச்சிக்கிட்டே இருக்காங்க. ஹெலிகாப்டர் ஒரு வழியா தரையிறங்குது. நம்ம ஹீரோ என்ன பத்தி கலப்படாத, நீ போயிடு வா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தாதாவோட பையனை ஹெலிகாப்டர் கிட்ட போக சொல்றான். தாதாவோட பையன் ஹீரோயின் கிட்ட போய் சேர்ந்திருக்கான். ஒரு வழியா இந்த பாலத்தை தாண்டி அவங்க எதிர்பார்த்த அந்த ஹெலிகாப்டர் பக்கத்துல போய் சேர்ந்துறான். ஹீரோயின் கிட்ட சேஃபா போய் சேர்ந்துறான். ஹீரோ அந்நேரத்துல எஞ்சி இருக்கிற அந்த ஆர்மிக்காரங்களையும் சுட எங்கிருந்தோ ஒரு புல்லட் நம்ம ஹீரோட கழுத்துல வந்துபடுதுங்க, தொண்டையிலேயே சொருதுங்க. சுட்டது யாருடா அப்படின்னு பார்த்தா வேற யாரு இல்லங்க, அந்த சின்ன பைய மூஞ்சில மார்க் விழுந்த ஒரு பயம் இருக்கா பாத்தீங்களா, அந்த பயவுலதான் நம்ம ஹீரோ மேல எவ்வளவு காண்டு இருந்திருந்தா இப்படி தேடி வந்து கடைசி நேரத்துல சுட்டுதல் இருப்பான்னு பாருங்க. ஹீரோயின் உடனே அந்த மார்க் விழுந்த பையனையும் சுட அவன் அங்க ஓடி ஒதுங்குறான் பதுங்குறான். ஹீரோயினுக்கு அடிபட்டதை பாத்துட்டு நம்ம தாதாவோட பையன் அழுதுகிட்டே நம்ம ஹீரோ கிட்ட ஓடுறாங்க. ஹீரோயின் போய் தாதாவோட பையனை தடுத்து நிறுத்துறா. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தடுத்து நிறுத்துறா. ஹீரோ அப்படியே கழுத்துல கைய வச்சுக்கிட்டு அந்த பிரிட்ஜ்ல மேல இருந்து தண்ணிக்குள்ள பொத்துன்னு விழுகிறாங்க. சாகும்போது கூட தன்னோட செத்து போன அந்த பையனை நினைச்சுக்கிட்டே விழுகிறான். நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம தாதாவோட பையனை கூட்டிட்டு இந்த ஹெலிகாப்டர்ல கிளம்புறா. நடக்கிற இந்த எல்லா கூத்தையுமே அந்த கேங் லீடர் டெலஸ்கோப் வழியா பாத்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயினும் தாதாவோட பையனும் சோகத்துல மூழ்கி இருக்காங்க. மார்க் விழுந்து அந்த பையன் பிரிட்ஜ்ல இருந்து எட்டி பாக்குறான். இன்னும் உசுரோட எங்கேயாவது இருந்தானா அவனை போட்டு தெரியலாம்னு சொல்லிட்டு பட் ஹீரோட பாடி மேல மறக்க
காணோம். ஆனா அவ உயிரோடு இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே அங்க இல்ல. அங்க கட் பண்ணா ஒரு 8 மாசம் கழிச்சு மறுபடியும் காட்றாங்க. இந்த வங்க தேசத்தோட கேங் லீடர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு ஹோட்டல்ல ஒரு டாய்லெட் ரூம்க்குள்ள போறான், உச்சா போறான். அங்க இந்த ஆம்பளை பசங்க போற டாய்லெட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் போறா, அந்த கேங் லீடரை மண்டையிலேயே சுட்டுட்டு ஏன்டா ஏழையே போடுதல்டியா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா போறாங்க. சவத்துல ரத்தம் தெரிக்க தெரிக்காம செத்து போறான். அந்த பக்கம் மும்பைல அந்த தாதாவோட பையனை காமிக்கிறாங்க, இன்னும் அந்த ஆழ்ந்த சோகத்திலேயே தான் சுத்திட்டு இருக்கான். எப்படி நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள அந்த ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம் பாத்தீங்களா, ஒரு யோகா பண்ற மாதிரி விளாண்டு உட்காந்துட்டு இருப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த பைய அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துகிட்டு இருக்கும் போதே சம்திங் ஏதோ ஒரு ஃபீல் அவனுக்கு வருது. நம்ம ஹீரோ இன்னும் சாகல, உசோட தான் இருக்கான், நம்மள அவன் எங்கேயோ வாட்ச் பண்ற மாதிரி அவனுக்கு தோணுதுங்க. உடனே உள்ள இருந்து மேல வரான், சுத்தியும் முத்தியும் பாக்குறான். அவன் கண்ணுக்கு நம்ம ஹீரோ தென்படல, ஆனா நமக்கு லைட்டா ஓரமா காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ இன்னும் உசோட தான் இருக்கான். அடுத்த பாட்ல இன்னும் பயங்கரமான ஒரு மிஷனோட வருவான் அப்படிங்கறது கிளீனா தெரியுது. பாப்போம். தேங்க்யூ.